டைமாகவும் நான் பாஸ் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபுல் லோகோ வந்து லாஸ்ட் எண்டு வரைக்கும் நான் வச்சுட்டேன் கரெக்டாக, கொஞ்சம் கொஞ்சமாக நோற்று நோற்றி. சரிங்களா, இதில் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும் அந்த எடிட்டிங் பண்ணும்போது. நம்ம கொஞ்சம் மிஸ்டேக் ஆயிடுச்சுன்னா ஃபைல் தான் மாறிடும். சரிங்களா, இப்போ வந்து பண்ணிங்கன்னா நார்மலாக ஓரமாக க்ளிக் பண்ணிடுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ப்ளே பண்ணால் வீடியோ வந்து இதுவாகுது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்களோட சப்ஸ்கிரைப் பட்டன் வந்து ஆட் பண்ணணும். சரிங்களா, ஒவ்வொரு ஒரு நிமிஷத்துக்கு சப்ஸ்கிரைப் பட்டன். சரிங்களா, இப்போ நான் வீடியோக்குள்ளே போகலான்னு சொல்லலாம், அந்த இடத்துல வந்து ஒரு சப்ஸ்கிரைப் பட்டன் வைக்க போகிறேன். மல்டிலேயரை க்ளிக் பண்ணுங்கள், வீடியோஸை க்ளிக் பண்ணுங்கள். க்ளிக் பண்ணிங்கன்னா நீ ஆல்ரெடி நீங்கள் எடிட் பண்ணி வச்சுருப்பீங்க சப்ஸ்கிரைப் பட்டனு. அது எத்தனை வந்து பார்த்தீங்கன்னா இப்படி வந்து வச்சுக்கணும். இப்போ நான் கொஞ்சம் மூவ் பண்ணுறேன், வந்துச்சா. இப்போ வந்து பேக்ரவுண்டு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து க்ரீனாக இருக்குது. இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்கும், குரோமா இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஆப்ஷன் தான் அது யூஸ் ஆகும். இது கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அதில் வந்து கலர்ஸ் இருக்கும், அந்த கலரை நீங்கள் கிளிக் பண்ணணும். இந்த கலரை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா பச்சை கலர் வந்து ரிமூவ் ஆகிடும். சரிங்களா, போயிடுச்சு பார்த்தீங்களா. இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா பேருங்க இது வந்து இது மாற்றிக்கலாம். இப்போ பச்சை கலர் போயிடுச்சா, இப்போ வந்து அது கலர் எவ்வளோ வேணும் அதில் காட்டும் நில்லுங்க, எனக்கு கொஞ்சம் ஜூமிங்கில் இருக்குது. இப்போ அந்த கலர் எடுத்து விட்டுடலாம் பேருங்க, மேலே ஓரமாச்சிடலாம். இப்போ அந்த பச்சை கலர் எவ்வளோ வேணுமோ அதை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், கொஞ்சம் கலர் அதிகமாக தெரியக்கூடாதுன்னு. சரிங்களா, இல்லைனா டிஃபால்ட்டாக விட்ருங்க. சரிங்களா, நான் நோண்டி பார்த்தேன் எதுவும் வரல. ஓகே, இப்போ நான் டிக் பண்ணிடுறேன். டிக் பண்ணிவிட்டு இப்போ எந்தையாச்சும் ஒரு இடத்துல வந்து இப்போ நான் இங்கே உள்ளார வச்சுறேன். சரிங்களா, இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன்னா இப்போ ப்ளே பண்ணுற பாருங்கள். இப்போ பார்த்தீங்களா உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பட்டன் வந்து ஆன் ஆகுது. இதேமாரி ஒரு ஒரு செகண்டுக்கு நீங்கள் வைக்கணும். உங்கள் லென்த்து வீடியோனா 25 நிமிஷம்னா ஒரு முக்கியமான சீனரியால் வச்சுருங்க. சரிங்களா, அதிகமாக இங்கே அப்போ தான் வியூவர்ஸ் வந்து சப்ஸ்கிரைப் பட்டன் பார்ப்பாங்க சில பேருக்கு வந்து. சரிங்களா, யூடியூபருக்கு தெரியும், வியூவர்ஸுக்கு வந்து அது ஒரு எச்சரிக்கை மாதிரி சப்ஸ்கிரைப் பட்டன் பண்ணுங்கள். லோகோ அங்கே நேம்லாம் இருக்கும். இது ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பட்டன் உங்களுக்கு வேணும்னா ஆல்ரெடி நான் வீடியோ பண்ணிட்டேன், சேனலை செக் பண்ணி பாருங்கள். கேமிங்க்கும் அண்டு இதுமாரி யூடியூப் இருக்கும். சரிங்களா, இப்போ வந்து எல்லா இடத்துல வைக்கணும். ஸோ வச்சுட்டு நான் உங்களுக்கு நான் மறுபடியும் வீடியோ கண்டினியூ பண்ணுறேன், பாஸ் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து சப்ஸ்கிரைப் பட்டன் எல்லாமே நோத்திட்டேன். சரிங்களா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சாங்ஸ் ஆட் பண்ணும். சாங்ஸ் ஆட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா யூடியூப்லேருந்து ஏதாச்சும் காப்பிரைட் ஃப்ரீ காப்பிரைட் இல்லாமல் டவுன்லோட் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் மியூசிக் கிளிக் பண்ணிட்டு இப்போ ஃபைல் மை மியூசிக் போய்ட்டு மை ஃபைல் ஆப்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நான் மியூசிக் கண்டுபிடிச்சிட்டேன், மை மியூசிக் லைப்ரரியில் தான் இருக்கேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மியூசிக் ஆன் பண்ணுறேன். இதில் வந்து நீங்கள் வால்யூம் அதிகமாக வச்சுக்கலாம், கம்மியாக வச்சுக்கலாம். இப்போதைக்கு வந்து மியூசிக் வந்து எவ்வளோ கொடுக்கணுன்னா மினிமம் வந்து ஒரு 5 இல்லை 6. ஏன்னா நீங்கள் பேசுகிற வாய்ஸ் வந்து தெளிவாக கேட்கணும். மியூசிக் அதிகமாக கொடுத்தீங்கன்னா நான் பிகினரில் அப்படி மிஸ்டேக் பண்ணியிருக்கேன் நிறைய வாட்டி. மியூசிக் அதிகமாக கொடுத்துட்டு வாய்ஸ் வந்து கம்மியாக இருக்கும். அதனால் நம்ம என்ன பண்ணோம், மினிமம் 6 இல்லை 5 வச்சுட்டு இந்த டிக் பட்டன் பார்த்தீங்கன்னா என்னோடய நான் சொன்னதில் வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது கட் ஆகுதுன்னா இந்த ப்ராப்ளம் வருது பாருங்கள். இப்போ நான் ரெக்கார்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணும்போது இப்போ நான் ப்ராஜெக்டை மூவ் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ அப்படியேருங்க, செல்லு கையில் எடுத்தால் மட்டும்தான் ஒர்க் ஆகும். நாங்கள் பாருங்கள் இதுமாரி மெசேஜ் ஒன்று வருது. ஸோ இதால் தான் நிறைய ஸ்டாப் ஆகுது, கஷ்டப்பட்டு வீடியோ பண்ணுறேன். ஸோ நான் ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணல, இப்போ வந்து நான் லைவாக உங்களுக்கு ஃபோன்லேயே காட்டிடுறேன். இப்போ நான் ரெக்கார்ட் பண்ணும்போது இந்த ப்ராப்ளம் வருதா, இப்போ என்ன பண்ணேன்னா அப்படியே பார்த்துக்கோங்க. இப்போதைக்கு வந்து நான் மியூசிக் ஆட் பண்ணிட்டேன், இப்போ தெரியுதா. இப்போ வந்து மியூசிக் வந்து ஒரு 2 நிமிஷம் மியூசிக்னா 3 நிமிஷம் ஒரு மியூசிக். சரிங்களா, வாய்ஸ் கேட்குதான்னு தெரியல. 3 நிமிஷம் இப்போ வந்து அதை மறுபடியும் அதையே வேணுன்னா இங்கே வந்து டூப்ளிகேட் இருக்கும், அந்த டூப்ளிகேட்டை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இதுமாரி டூப்ளிகேட் ஆகிடும். இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா அதே சாங் வந்து இப்படி வலிச்சிக்கிட்டே வாங்க. இப்படி வலிச்சிக்கிட்டே வந்தீங்கன்னா அது பக்கத்தில் வச்சுக்கோங்க. வீடியோ எவ்வளோ லென்த்தோ அந்த வீடியோக்கு மேலே தூக்கி கொடுங்க அவ்வளோ தான். இப்போ 2 மியூசிக் வந்துச்சு, இப்போ நான் வந்து இப்போ ப்ளே பண்ணுறேன் கேளுங்க. ஹலோ காய்ஸ், நான் உங்கள் எடிட்டர் விஜய். ஸோ இந்த வீடியோவில் வந்து பிஎன் அப்ளிகேஷன் வீடியோ எடிட்டர் ஆப் வந்து
இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வாய்ஸும் கேட்கும் அண்ட் மியூசிக்கே கேட்கும். ஸோ இதுமாரி தான் உங்களுக்கு வந்து நோ காப்பிரைட் மியூசிக் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி உங்கள் விஎன்லேருந்து ஆட் பண்ணிக்கோங்க. வந்து நான் அப்போ வந்து சாங்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டு நான் உங்களுக்கு வந்து வீடியோ ப்ளே பண்ணி காட்டுறேன். இப்போதைக்கு பாஸ் பண்ணிக்கிறேன் நண்பா. ஏ நண்பா, இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே மியூசிக் வந்து ஆட் பண்ணிட்டேன் சரிங்களா. கடைசி எண்டு வரைக்கும் நோ காப்பிரைட் மியூசிக் வந்து ஆன் பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ப்ளே பண்ணிக்கலாம். இப்போ ஃபைனல் டச்சு முடிஞ்சிச்சு சரிங்களா. அதாவது மியூசிக் வந்து 5-6 வைக்கணும், அதிகமாக வச்சுன்னா வாய்ஸ் கேட்காது சரிங்களா. பேக்ரவுண்ட் வந்து மியூசிக் கேட்கணும், நீங்கள் ஒரு ஹெட்ஃபோன் போட்டு நல்லா கேளுங்க. அப்புறம் எடிட் பண்ண போனீங்கன்னா நல்லா ஹெட்ஃபோன் போட்டு நீங்கள் கேட்கணும் சரிங்களா. கேட்டு எடிட் பண்ண நான் வச்சுருக்க பாருங்கள். ஜெப்ரானிக்ஸ், இது ஒரு 2 இயர் ஆயிடுச்சு, எதாவது டேமேஜாக இருக்குது. இதை வச்சு தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். என்னோடய மைக் இது எல்லாமே வேறு மாதிரி விளாக்ஸ் யூடியூப் சேனலில் அன்பாக்ஸ் வீடியோ எல்லாமே போட்டிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போ வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு எல்லாமே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே நம்ம ஆட் பண்ணியாச்சு. வாட்டர் மார்க்கு என்னோடய லோகோவே கொடுத்துட்டேன் நான். அப்புறம் வந்து மியூசிக் சப்ஸ்கிரைப் பட்டனை எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் வந்து ஒரு வாட்டி ஏறி செக் பண்ணிக்கணும் நம்ம ஏதாச்சும் மிஸ்டேக் பண்ணிட்டோமா, ஏதாச்சும் கிளிப் எதனா கரெக்டாக இருக்கா. ஒரு வாட்டி மறுபடியும் 25 நிமிஷம் நீ வீடியோ ப்ரீவியூ பார்க்க வேண்டியதாக இருக்கும் சரிங்களா. வீடியோ எடிட்டிங் மட்டும் நம்ம தெளிவாக இருக்கணும். ஏதாச்சும் ஒரு கிளிப்பு மிஸ்டேக் ஆயிடுச்சுன்னா அந்த வீடியோ ஃபுல்லாகவே மிஸ்டேக் ஆகிடும் சரிங்களா. அதுக்கப்புறம் நம்ம கஷ்டப்பட்டு தான் வேஸ்ட் ஆகிடும். அதாவது மறுபடியும் 25 நிமிஷம் நீங்கள் வந்து வீடியோ மறுபடியும் பார்க்கணும். அதுக்கப்புறம் பார்த்துட்டு தான் மேலே வந்து இது பண்ணணுமே சரிங்களா. ஓகே, அப்படியே இருங்க. நீங்கள் வந்து ஒரு வாட்டி தரவாக செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மேலே வந்து எக்ஸ்போர்ட் கொடுங்க சரிங்களா. இப்போ ஆட்டோவில் இருந்துச்சுன்னா ஆட்டோவில் கொடுங்க. ஆட்டோவில் கொடுக்கும்போது எவ்வளோ எம்பி வருது பார்த்தீங்கன்னா, எப்பா 2,301 MB. என்கிட்ட டேட்டாவே 2 GB தான் இருக்குது சரி. எப்படியாச்சும் நான் வந்து 700 கொண்டு வரணும். மேனுவலில் கொண்டு வரணுந்தால் பார்க்கலாமா. மேனுவலில் வந்து 1080p 60 FPS வச்சு பிட்ரேட்டு வச்சாலும் எனக்கு பிட்ரேட்டு கம்மி பண்ணக்கூடாது, ஏன்னா ப்ராப்ளம் வீடியோ கிளாரிட்டி அதுக்கிட்ட தான் இருக்குது பிட்ரேட்டில் சரிங்களா. இது கொஞ்சம் ஹை குவாலிட்டியில் நான் ரெக்கார்ட் பண்ணிட்டேன் ஸ்க்ரீன் ரெக்கார்டு சரிங்களா. பிட்ரேட்டில் நான் கம்மி பண்ணேன்னா எனக்கு சைஸு பாருங்கள், 1000, 1500, 800 சரிங்களா. இப்போ வந்து என்ன இப்படியே வச்சுட்டு இது எப்படியோ ஆகும். எனக்கு 1 GB வரும், 25 நிமிஷம். சரி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா. பார்த்துட்டு நான் கட் பண்ணி போடுறேன் போடுவான்னு தெரில, இல்லை முழுமையாக போடுவேன். கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் சரிங்களா. இப்போ நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா வீடியோலாம் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க சரிங்களா. இப்போ ஓகே நண்பா, இப்போ பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து நான் ஃபுல்லாக டெஸ்டிங் பார்த்துட்டு செக் பண்ணிவிட்டு எந்த பிரச்சனையும் இல்லை சரிங்களா. இப்போ வந்து நம்ம வீடியோ அண்டிக்கு வந்துவிட்டோம். கடைசியில் வந்து ஒரு டைட்டில் கார்டு வச்சுட்டா தேங்க் போகிறோம் வாட்சிங், லைக், கமெண்ட், ஷேர். இது வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், டவுன்லோட் பண்ணி யூடியூப்லேயே இருக்குது ஃப்ரீ. ஸோ நான் ஃபஸ்ட்டாக இப்போ ஃபுல்லாக ஃபைனலாக செக் பண்ணிவிட்டு இப்போ வந்து வீடியோ எக்ஸ்போர்ட் பண்ண போகிறோம். எக்ஸ்போர்ட் பண்ணதுக்கு மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. மேலே வந்து மேனுவல் பண்ணுங்க. நான் ஆட்டோ ஆட்டோ கிளிக் பண்ணி பார்த்தோம்னா 20 FPS 1,800 MB வருது இப்போதைக்கு. வேணாம், நான் மேனுவலே கொடுத்துட்டு வச்சுருக்கேன் சரி. 2,737 MB இருக்குது. எப்படியாவது கம்ப்ரஸர் ஆகும் நினைக்குமான்னு தெரியல. எப்படியாவது ரெண்டு வீடியோ தான் போட போகிறேன். இவ்வளோ எம்பி இல்லையே, 2 GB டேட்டா தான் இருக்குது சரிங்களா. பார்த்துக்கலாம் சரிங்களா. இப்போ வந்து நான் எக்ஸ்போர்ட் பண்ண போகிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு டைம் ஆகும். கிட்டத்தட்ட நான் 12 மணி ரெக்கார்டு ஆரம்பித்தேன். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா எனக்கு 2 ஆகுது சரி. எனக்கு கொஞ்சம் டைம் எடுத்துகிட்டு நான் ரெக்கார்ட் பண்ணிட்டேன், இந்த வீடியோ கம்ப்ளீட் பண்ணிட்டேன். முடிஞ்சிருக்கு எனக்கு லைக் பண்ணுங்கள் சரிங்களா. லைக் பண்ணிங்கன்னா இந்த வீடியோ எல்லாருக்கும் சஜெக்ஷன் ஆகும். கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். நான் அடுத்தடுத்த வீடியோலாம் ரெடி பண்ணி வைக்கிறேன், அப்லோட் பண்ணுறேன். இப்போ இது முடிஞ்ச பிறகு இன்னொரு வீடியோ நான் ரெக்கார்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறேன். இதுமாரி தொடர்ந்து வீடியோ வரும், கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிங்கன்னா நான் உங்களுக்கு தேவையானது எல்லாமே பண்ணுவேன் சரிங்களா. முடிஞ்சிருக்கு லைக் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் லைக் போட்டிங்கன்னா நல்லா யூடியூப்புக்கும் சஜெக்ஷன் ஆகும் சரிங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ அவ்வளோதான். ஏதாச்சும் டவுட்டாக இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய விஷயங்களை நான் விட்டேன், ஏன்னா டைம் எதுவே எடுத்துக்கிச்சு. நிறைய ட்ரிக்ஸ்லாம் இருக்குது, நான் அதெல்லாம் அடுத்தடுத்து அப்டேட் பண்ணுறேன் சரி. நான் இப்போதைக்கு இந்த வீடியோ டியூட்டோரியல் பார்த்தீங்கன்னா உனக்கு கரெக்டாக நீங்கள் ஒரு ஐடியா வந்துடும் மைண்ட் செட்டில் சரிங்களா. இதுதானா இப்படி தானே யூஸ் பண்ணோன்னு சரிங்களா. தெரியாதவங்க கண்டிப்பாக கற்றுக்கோங்க. இன்னும் நிறைய வீடியோ எடிட்டிங்லாம் இருக்குது, கேப் கட் இருக்குது, இன்ஸ்டாட் இருக்குது, அப்புறம் வந்து பவர் டிடெக்டர், அது செம்மையாக இருக்கும். ஸோ அது எல்லாமே நான் யூஸ் பண்ணிவிட்டு டியூட்டோரியல் போகிறேன் சரிங்களா. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ எக்ஸ்போர்ட் ஆகுது. அடுத்த வீடியோ சந்திப்போம். நான் உங்கள் விஜய். ஓகே, பை பாய்.